ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹாரர் ஏலியனிசம். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாப் 10 ரியல் யூஎஃப்ஓ ஸ்பாட் இன் த வேர்ல்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கவுண்ட் டவுனில் 10th பொசிஷனில் பேட்டில் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்சிடென்ட். அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் நைட்டு சடனாக வானத்தில் ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் எல்லாரும் பார்க்குறாங்க. உடனே அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் அவங்க ஃபைட்டர் பிளேனை வச்சு ஷூட் பண்ணியும் பெரிய ஃபோக்கஸ் லைட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணியும் பார்க்கும்போது அது என்ன பொருள்னே தெரியல. ஃபைனலாக அந்த மர்ம பொருளை யூஎஃப்ஓன்னு மார்க் பண்ணுறாங்க. 9th பொசிஷன், பென்சில்வேனியா ஃபயர்பால். பென்சில்வேனியாவில் உள்ள கெக்ஸ்பர்க் பகுதியில் நைட்டு சடனாக வானத்திலிருந்து வந்து ஒரு நெருப்பு பந்து ஃபாரஸ்டில் விழுகுது. அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே கவர்மெண்ட் அந்த ஏரியாவை ஃபுல்லாக லாக் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நாசாவுக்கு சீக்ரெட்டாக சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த பொருள் பற்றி இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. 8th பிளேஸ், ஆப்ரேஷன் சாஸ். பிரேசில் கண்ட்ரியில் உள்ள கோலர்ஸ் என்கிற ஒரு கிராமத்தில் சோ மெனி டைம்ஸ் யூஎஃப்ஓ வந்து போனதை அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதனால பிரேசில் கவர்மெண்ட் அங்கே ஆப்ரேஷன் சாஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த ஊரில் உள்ள 400 பீப்புள் யூஎஃப்ஓட ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆனாங்க. தென் சில பேரோட பிளட் யூஎஃப்ஓ அப்சார்ப் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஃபைனலி எல்லா ப்ராஜெக்ட் போல் கவர்மெண்ட்டும் இதை 1990 சீல் வச்சிட்டாங்க. 7th பிளேஸ், ஜப்பான் ஃப்ளைட் இன்சிடென்ட். பிரேசிலிருந்து ஒயின் ஏற்றிட்டு ஒரு ஃப்ளைட் டோக்கியோ போகுது. அந்த ஃப்ளைட்டை 29 எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பைலட் கெஜு டெராச்சி ஓட்டுறாரு. அங்கே அவர் பார்க்குறது என்னென்னா, அவங்க ஃப்ளைட்டோட 3 பெருசாக ஒரு ஆப்ஜெக்ட் வானத்தில் பறக்கிறத. அதை ஃபாலோ பண்ணி 500 miles போகிறாங்க. பட் அது திடீர்னு மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க பார்த்தது ஒரு யூஎஃப்ஓன்னு. 6th பிளேஸில், ஃபீனிக்ஸ் லைட். March 13, 1997 அரிசோனா சிட்டியில் நடந்த இன்சிடென்ட் ஆஃப் ஃபீனிக்ஸ் லைட். வானத்தில் திடீர்னு ஒரு 6 தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 8 ஆனிச்சு. அதுக்கப்புறம் 9. டோட்டலாக 5 சிட்டியில் உள்ள மக்கள் இந்த லைட்டை பார்த்தாங்க. நைட்டு 12 to 2 வரைக்கும் இந்த லைட் தெரிஞ்சிச்சு. கடைசியாக அந்த லைட் யூஎஃப்ஓன்னு கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. 5th பிளேஸ், சைல்ட் ஃப்ளைட் அட்வென்ச்சர் இன்சிடென்ட். 2010 சாண்டியாகோ சிட்டிக்கு பக்கத்தில் உள்ள சைல்டுங்கிற பகுதியில் ஒரு விமான சாகச நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அங்கே அவங்க பார்த்தது நார்மலாக உள்ள விமானம் மட்டும் இல்லை, ஒரு யூஎஃப்ஓ ஒன்றையும் பார்த்தாங்க. 4th பிளேஸ், ஜெர்சுலம் இன்சிடென்ட். 2011 ஜெருசலம் சிட்டியில் நைட்டு யூஎஃப்ஓ பறந்ததை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. பட் இஸ்ரேல் கவர்மெண்ட் அது ஒரு புரளி, அது ஒரு தவறான செய்தி என சொல்லி அந்த கேஸை மூடிட்டாங்க. 3rd பிளேஸ், ஒலிம்பிக்ஸ் யூஎஃப்ஓ. 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸோட இனிஷியல் ஃபங்க்ஷன் அப்போ யூஎஃப்ஓ ஒன்று அங்கே பறந்து வந்துச்சு. அந்த யூஎஃப்ஓவை அங்கே இருந்த சில பேர் அவங்க கேமராவில் வீடியோ எடுத்தாங்க. 2nd பிளேஸ், ஐஎஸ்எஸ் யூஎஃப்ஓ. ஸ்பேஸில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போன ஒரு யூஎஃப்ஓவோட பிக் தான் இது. நம்ம கவுண்டவுனில் 1 பொசிஷனில் இருக்கிறது மெல்பர்ன் யூஎஃப்ஓ. மெல்பர்ன் சிட்டியில் நைட்டு வானத்தில் ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் பறந்ததை அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுமே பார்த்தாங்க. பட் ஃபைனலாக அந்த கவர்மெண்ட்டே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது ஒரு யூஎஃப்ஓ இன்சிடென்ட்னு.